வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். உலகமே கொரோனா வைரஸ் எதிர்த்து போரிட்டு இருக்க இந்த நேரத்தில் புதுசாக ஒரு வைரஸ் முளைச்சிருக்கு. அதுவும் நம்ம கேரளாவில் 13 பேரை தாக்கியிருக்கு, நோரோ வைரஸ். இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். நோரோ வைரஸ் இந்த பேரை திரும்ப கேட்கக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் இப்போ நம்ம நாட்டை சார்ந்தே கேட்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் இந்த நோரோ வைரஸ் அவுட் பிரேக் நடந்துருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு இந்த தொற்று ஏற்பட்டு இதனால் அங்கே ஒரு சில மக்கள் சிவியராக அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. இது பிரிட்டனோடு நின்றோம் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியா வரைக்கும் வந்துடுச்சுங்க. 3 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நாட்டில் இருந்த இந்த குறிப்பிட்ட வைரஸ் தொற்று நம்ம இந்தியாவோட கேரள மாநிலத்துக்கு வந்திருக்கு. நார்த்தில் இல்லை, சவுத்துக்கே வந்துடுச்சு ஸ்ட்ரைட்டாக. கேரளாவோட வயநாடு பகுதியில் இந்த கால்நடை மருத்துவ மாணவர்கள் இருப்பாங்களே, அவங்களில் 13 பேருக்கு இந்த நோரோ வைரஸ் தொற்று இருக்க விஷயம் இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியா முழுக்கவும் இப்போ இந்த வைரஸை பற்றி தான் எல்லாருமே அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, கொரோனா வைரஸ் வேற, இந்த நோரோ வைரஸ் வேற, புரியுதா? இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாது. ஆனால் கொரோனா வைரஸ் அளவுக்கு இந்த நோரோ வைரஸோட பரவல் தன்மை அதிகரிச்சுட்டு போகுதோ அப்படின்ற அச்சம் தான் இப்போ வெகுவாக எழுந்திருக்கு. ஆனால் கேரளாவோட சுகாதாரத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாங்க, இதை பற்றி மக்கள் பெருசாக அச்சப்பட வேணாம், விழிப்புணர்வோடு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த நோரோ வைரஸ் சம்மந்தமாக நாம் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோக்களில் தெளிவாக சொல்லியிருந்தோம். இது எப்பேற்பட்ட வைரஸ், எப்படி இது பரவுற தன்மை கொண்டது, எந்த அளவுக்கு இது உங்களை தாக்க வல்லது, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை திரும்ப உங்கள் கண்ணு முன்னாடி வைக்கிறோம், பாருங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் நோரோ வைரஸ் எப்படிப்பட்டது, அதிலிருந்து உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கலாம், இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உங்கள் நலன் சார்ந்து தான் ஒவ்வொரு ஊடகமும். ஸோ அதனால தான் இந்த குறிப்பிட்ட வீடியோவை திரும்ப உங்களோட கண் பார்வை கொண்டு வரேன், பார்த்து அலர்ட்டாக இருங்க. கடந்த 2020 வருஷமாவது நம்ம ஒரு வைரஸை பார்த்தா பயந்துகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த 2021 கிட்டத்தட்ட 7 நோய் தொற்றுகளை பார்த்து நம்ம பயந்துகிட்டு இருந்தோம். இப்போ அது பத்தாதுன்னு இந்த பட்டியலில் 8வது நோய் தொற்று சேர்ந்துருக்கு. அதுக்கு பேர் நோரோ வைரஸ். இந்த நோரோ வைரஸை பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2021 நம்மளை ஆட்கொண்டிருக்க ஒட்டு மொத்த நோய் தொற்றுகள் பட்டியலை இப்போ பார்த்துருங்க ஒரு வாட்டி. கொரோனா வைரஸ் அண்ட் இது கூடவே சேர்ந்து நிறைய வேரியன்ட்ஸு, இது பத்தாதுன்னு மியூக்கர்மைகோசிஸ் அதாவது ஃபங்கஸ் சொல்லுவோம்ல, பிளாக்கு எல்லோன்னு கலர்களெலாம் வந்துச்சு பாருங்கள் அது, இது கூட ஸ்வைன் ஃப்ளூ, இதை சார்ந்து பிளேகு, இது கூடவே பேர்ட் ஃப்ளூ, மங்கி பாக்ஸ், மங்கி பிவி, இது எல்லாம் தாண்டி தான் இப்போது நோரோ வைரஸ் அப்படின்றது 8வதாக எட்டி பார்த்துருக்கு. இந்த 8 புது தலைவலிகளில் பெரும்பாலான தலைவலிகள் தோன்றிய நாடு எப்போ சொல்லுவோமே, சைனா. அதே நாடு தான் பார்த்தீங்களா மக்களே, எத்தனை நோய் தொற்றுக்கு நடுவில் மனுஷங்களை இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த நோரோ வைரஸ்க்கு இன்னொரு பேர் விண்டர் வாமிட்டிங் பக்னு சொல்லுவாங்க. வாமிட்டிங் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதோட முழு தாக்கமும் எங்கேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு, கொரோனா ஸ்ப்ரெட்டிங் எந்தளவு நடக்குதுங்க, அதிவேகம் அதிவேகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு ஈக்குவலாக அதிவேகமாக பரவுற தன்மை இதே நோரோ வைரஸ்க்கு இருக்குது. இந்த நோரோ வைரஸ்லேயும் பல டைப்ஸ் இருக்குது. நம்ம கொரோனாவில் பார்ப்போமே ஒவ்வொரு வேரியண்ட்டாக, அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. கடந்த 5 வருஷங்கள்லேயே இப்போ தான் கிட்டத்தட்ட 3 மடங்கு வரைக்கும் நோரோ வைரஸ் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப 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 இந்த வைரஸ் ஒருத்தரை தாக்குங்க, இதில் இருக்க பெரிய தலைவலி அதுதான். ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகம், இது பத்தாதுன்னு ஒரே அளவு திரும்ப திரும்ப தாக்கும், ஒரே டைப்பில் தாக்கும்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு டைப் நோரோ வைரஸ் உங்களை தாக்கிடுச்சு அப்படின்னா இன்னொரு டைப்பில் இன்னொன்று வரும், இன்னொரு டைப்பில் இன்னொன்று ஒன்று ஒன்று உங்களை தாக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை மிஸ் ஆகிறவங்களுக்கு அடுத்த வாட்டி டேஞ்சர் லெவல். இதுதான் இதில் பிரதானமான தலைவலியே. கொரோனா வைரஸ் எப்படி நம்மளோட நுரையீரலை பிரதான டார்கெட்டாக வச்சுருக்கு, அதே மாதிரி இந்த நோரோ வைரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வயிற்றுக்கு உள்ளே இருக்க உள்ளுறுப்புகள் இருக்குல்லங்க, இதுதான் இதோட பிரதான டார்கெட்டு. இந்த வைரஸ் ஒருத்தரை தாக்கிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 48 மணி நேரங்களுக்குள்ளே உடம்புல அறிகுறி தென்பட ஆரம்பிச்சிடும். குறிப்பிடத்தகுந்த அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி, முதலே சொல்லியிருந்தேன் இதுக்கு இன்னொரு பேர் விண்டர் வாமிட்டிங் பக்னு சொல்லிட்டு. ஸோ வாந்தி, வயிற்று வலி, உடல் வலி, தலைவலி, இந்த 5 ஒன்று உங்கள் உடம்புல தென்படுது அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிடுது நல்லது. நாம் கொரோனா வைரஸ்க்கு மட்டும் கிடையாது, நோரோ வைரஸ் தாக்குதலுக்கும் இலக்காகி இருக்கலாம் அப்படின்ற அச்சத்தை மனசில் கொள்றது நல்லது. 3 நாட்கள் வரைக்கும் இந்த அறிகுறிகள் உச்சகட்டத்தை எட்டுங்க இந்த வைரஸ் ஒருத்தரை தாக்கிடுச்சு அப்படின்னா. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம கொரோனா கேசஸ் விஷயத்தில் பார்ப்போமே, ஏசிம்டமேட்டிக் அதாவது ஒருத்தருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கோம், அந்த தொற்று ஏற்பட்டிருக்க விஷயம் அவங்களுக்கே தெரியாது, அவங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவாங்க, நிறைய பேருக்கு கொரோனா வைரஸை கொடுத்துட்டு வருவாங்க தெரியாமையே, இவங்களாம் ஏசிம்டமேட்டிக் சொல்லுவோம். அறிகுறியே இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு நோய் தொற்றை பரப்பி விட்டுட்டு இருக்கவங்க கேரியர். இதே தான் இதுலேயும் இந்த நோரோ வைரஸ்லேயும் அறிகுறியே தென்படாமல் கூட இந்த நோரோ வைரஸை பல பேரும் பலருக்கு பரப்பி இருக்காங்க. இது பெருசாக பரவ ஆரம்பிச்சுது அப்படின்னா மனுஷ குலத்துக்கு மிகப்பெரிய தலைவலி வந்து விடியும். கொரோனா வைரஸை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நோரோ வைரஸை சேர்த்து எதிர்த்து போராடுறது நினச்சி பார்க்க முடியாத விஷயம். அடுத்ததா இந்த நோரோ வைரஸ் அப்படின்றது எதுக்காக பரவுது, எங்கேருந்து பரவுது, அதை பற்றி பார்க்கலாமே. ஒன்றில்லைங்க, சுத்தம் இல்லாத உணவாக இருக்கட்டும், சுத்தமற்ற நீராக இருக்கட்டும், இதுதான் இந்த வைரஸோட பிரதான பிறப்பிடமே.
அங்கே இருந்து தான் மனுஷனை தாக்க ஆரம்பிக்குது. உணவு தண்ணீர் இதுக்கு அடுத்தபடியாக சுத்தம் இல்லாத சுற்றுப்புற சூழல் இதுவும் சேர்த்து நோரோவைரஸ்க்கு கொண்டாட்டமாக அமையுது. நாம் இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும்னு அப்போதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே வீட்டில் பெரியவங்க, அதை சின்னவங்க கேட்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சுற்றுப்புற சூழல் எந்தளவு நல்லா இருக்கோ பாதுகாப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. இந்த நோரோவைரஸ் தொற்றுக்கு ஒருத்தர் இலக்காக இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் தொடர்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் ஏற்படும். ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா கொரோனா கேஸில்? அதே தான் இங்கேயும். ஒரு மனுஷன் உடம்புல நோரோவைரஸ் இருந்து அவர் உண்டு மிச்சம் வச்ச உணவாக இருக்கட்டும், அவர் குடிச்சிட்டு மிச்சம் வச்ச தண்ணியாக இருக்கட்டும், இல்லைனா அவர்கிட்ட இருந்து உங்கள் மேலே ஃபார் எக்ஸாம்பிள் கைகளில் இந்த நோரோவைரஸ் பரவி அந்த நோரோவைரஸ் நீங்கள் துளைகளில் உடம்புல 9 துளை இருக்குது அதில் எங்கேயாச்சும் கொண்டு போயிட்டு உள்ளே அந்த வைரஸ் போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களும் நோரோவைரஸ் தொற்றுக்கு இலக்கான நபராக கருதப்படுவீங்க. ஸோ எந்தளவு நீங்கள் தொற்றாளர் கூட கான்டாக்டாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்களும் நோய் தாக்கத்திற்குள்ளாகும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த 3 காரணிகள் முக்கியமானதுங்க இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும். உலகம் முழுக்கவே இந்த உணவு சார்ந்து நிறைய பிரச்சனைகள் உடம்புல ஏற்படும் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் பாய்சனிங்லாம் சொல்லலாம். இது மாதிரி உணவு சார்ந்து எந்தெந்த பிரச்சனைகளாக ஏற்படுதோ உடம்புக்கு அதில் பாதி பிரச்சனை இந்த நோரோவைரஸ் இருக்குல்லங்க இதை சார்ந்து ஏற்படுறது தான். ஃபுட்டை பேஸ் பண்ணி தான் இதோட பரவலே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சுத்தமற்ற விஷயமாக இருக்கட்டும், இந்த உணவு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் குளறுபடி ஏற்படுற இடம்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இந்த குழந்தைகள் காப்பகம் தான். இது மாதிரி குழந்தைகள் காப்பகத்தில் தான் அதிகப்படியான நோரோவைரஸ் ஸ்ப்ரெட்டிங் ஏற்படுதுன்னு இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா தொற்று அதை ஸ்டாட்ஸ் அடிப்படையாக வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ குழந்தைகள் காப்பகத்தில் இருக்கிறவங்க இதுக்கப்புறம் சேஃபாக இருக்கிறது நல்லது. ஏன்னா குழந்தைகள் காப்பகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் அம்மாவாக நினச்சி தான் உள்ளே விட்டுட்டு போகிறாங்க குழந்தைய. அவங்கள பாதுகாக்கிறது உங்களோட தலையாய பணி. ஸோ குழந்தைங்க இருக்க இடத்த எந்தளவு சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்தளவு சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தமான உணவு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த கொரோனா காலகட்டம் வேறு. ஸோ மாஸ்க்கு தனி மனித இடைவெளி எல்லாத்தையும் கட்டாயமாக கடைபிடிங்க. மற்றவங்க கடைபிடிக்கிறானோ இல்லையோ குழந்தைகள் காப்பகத்தில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரும் இந்த நோரோவைரஸ் ஸ்ப்ரெட் ஏற்பட்டிருக்க எந்த நேரத்தில் கடைபிடிக்கிறது நல்லது. இந்த நோரோவைரஸ் அப்படின்றது குழந்தைகள் அதிகப்படியாக தாக்கும் அந்த விஷயம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இந்த கொரோனா தேர்ட் வேவ்ல கூட நம்ம அதை நினச்சா பயந்துகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். இது ரெண்டும் ஒரு சேர வந்திருக்கு பார்த்திங்களா, இதுதான் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. என்னடா நடக்குது சுற்றின்னு சொல்லிட்டு. ஓகே, குழந்தைங்களுக்கு அடுத்தபடியாக இந்த நோரோவைரஸ் யாரை தாக்கிற அபாயம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்க. ஸோ இந்த முதியோர் காப்பகம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒர்க் பண்ணுறவங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷனை முன்னெடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, வயசானவங்க குழந்தைங்க இவங்க ரெண்டு பேர் உடம்புல இந்த நோரோவைரஸ் தாக்கம் ஏற்படுதுன்னா அவங்க உடம்புல நீரிழப்பு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. டீஹைட்ரேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த டீஹைட்ரேஷன் ஸ்டார்டிங்கில் ஏதோ லைட்டான பிரச்சனை மாதிரி தான் இருக்கும், ஆனால் உச்சகட்டத்தை எட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னா கடைசியில் உயிரை பறிச்சிடும். அதுதான் அந்த நீரிழப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது. இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பிரிவினர் இருக்காங்க பாருங்க, குழந்தைங்க வயசானவங்க, இவங்க மேலே அதிகமாக கேர் எடுத்துக்கிறது நல்லது. இந்த நோரோவைரஸ்க்கு பிரத்யேகமான சிகிச்சை முறை அப்படின்ற ஒன்று கிடையாதுங்க. இதில் மேக்சிமம் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறதா பார்த்தீங்கன்னா, சிகிச்சையே இல்லாமல் கூட இந்த நோய் தொற்றுக்கு இலக்கானவங்க உயிரோடு வந்திருக்காங்க, பூரணமாக குணமடைஞ்சிருக்காங்க, அதுவும் நடந்திருக்கு. முழுக்க முழுக்க முக்கியமான ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எந்தளவு சுத்தமாக இருக்கீங்களோ சுற்றுப்புற சூழல் எந்தளவு சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்தளவு நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, உங்களை சார்ந்து இருக்கிறவங்க சேஃபாக இருப்பாங்க. அதனால் தான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறேன், சுத்தம் உங்களுக்கு இந்த நேரத்தில் அவ்வளோ முக்கியமானது. கொரோனா போர்லேயும் சரி, இப்போ புதுசாக தலைவலி ஆரம்பிச்சிருக்கு நோரோவைரஸ் இதுலேயும் சரி, இவ்வளோ தூரம் அந்த நோரோவைரஸ் பற்றியும் அதோட அறிகுறிகள் அதோட ஒட்டுமொத்த ஸ்ப்ரெட்டிங் விஷயத்தை பற்றியும் சொல்லிட்டேன். அடுத்தபடியாக இந்த நோரோவைரஸ்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறது எப்படி, குறிப்பாக யூகே மக்கள், அதை பற்றி ஒரு கிளான் சொல்லிடுறேன்னே. ஒன்றும் இல்லைங்க, கைகளை முடிஞ்ச வரைக்கும் நல்லா கழுவுங்க. இதில் இந்த ஆல்கஹாலிக் ஜெல்லாக இருக்குல்ல, இதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த சோப்புகள் இருக்குல்லங்க, கையை நல்லா அழுத்தி தேய்க்க வல்லது, இந்த சோப்புகளை போட்டு அதிகப்படியாக கழுவுங்க. இந்த மாதிரி கழுவுறது இந்த நோரோவைரஸ் விஷயத்தில் கை கொடுத்துருக்கிறதா முந்தைய ஆய்வு முடிவுகளே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த விஷயத்தை அழுத்தி சொல்கிறேன். ஸோ கைகளை முற்று முழுதாக க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கைகள் தான் மூக்காக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், வாயாக இருக்கட்டும், இது போல் முக்கியமான உடல் துளைகள்கிட்ட அடிக்கடி போயிட்டு வர ஒரு உறுப்பு. ஸோ அதனால தான் இதை நீங்கள் முதல்ல விழிப்புணர்வோடு பார்த்துக்குங்க. கைகள் சுத்தமாக இருந்தாலே போதும், இந்த வைரஸ் அன்றதில் நம்ம உடம்பு அதிலேருந்து கொஞ்சமாச்சு விடுபடலாம். ரெண்டாவது விஷயம், உணவுப் பொருட்கள் இருக்கல நீங்கள் சாப்பிட்றது, இதில் ராவாக கிடைக்குது பாருங்கள், எல்லாத்தையும் முதல்ல நல்லா க்ளீன் பண்ணுங்கள், நல்லா போட்டு அலசுங்க, அதுக்கப்புறம் உணவில் சேர்த்துக்குங்க. மூணாவது, இது கொரோனா விஷயத்து கூட சிமிலாரிட்டி தாங்க, சமூக இடைவெளி இருக்குல்ல அதை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிங்க. ஏன்னா கொரோனாவில் இருக்க மாதிரி நோரோவைரஸ் விஷயத்துலேயும் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. நாலாவது, முடிஞ்ச அந்த நாலாவது விஷயத்தை கண்டிப்பாக எல்லோரும் செய்ய பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியே வரவே வராதிங்க. அத்தியாவசிய தேவைக்கு தவிர நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது அவ்வளோ நல்லது. ஒரு பக்கம் கொரோனாவுக்கும் சரி, இன்னொரு பக்கம் நோரோவைரஸ்க்கும் சரி. ஊரடங்கு அப்படின்றது கொரோனா வைரஸ்க்கானது மட்டும் கிடையாது, மற்ற ஒரு சில நோய் தொற்றுகள் பரவாமல் இருக்கிறதுக்கும் தான். இந்த விழிப்புணர்வை முதல்ல உங்கள் மனசில் ஏந்துங்க. இந்த டைமில் எந்த அளவுக்கு அலட்சியம் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் அதிகரிக்கும். மக்களே, கொரோனாவோ நோரோவோ எந்த வைரஸ் எப்போ வந்தாலும் சரிங்க, நாம் விழிப்புணர்வோடு இருக்கிற வரைக்கும்
கரெக்டாக கவர்மெண்ட் சொல்கிற ஒவ்வொரு கைட்லைனையும் மதித்து நடக்கிற வரைக்கும் நம்ம உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இதை மனசில் நல்லா ஆழமாக விதைச்சிக்கோங்க. அலட்சியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை விட பெரிய எதிரி உங்கள் லைஃப்பில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் லைஃபே இருக்காது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், விழிப்புணர்வு விஷயங்களை மனசில் நல்லா ஏந்துங்க, தைரியத்தை விதைங்க, அலட்சியத்தை கையில் எடுக்காதீங்க. அடுத்த சொல்ல மீட்பா, நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.